ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. வெல்கம் டு சுபாஸ் கிச்சன். என்ன, அனைவரும் நலமாக இருக்கீங்களா? நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மார்னிங் வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். இதில் ஒரு சின்னமாக ஒரு கோலம், அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆப்பம் வித்து மீன் குழம்பு, அதுவும் நேற்று வச்ச மீன் குழம்பு அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு சாப்பாட்டு ஐட்டம். அதுலேயும் எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்கள்லாம் எங்கே போனாலும் என்ன வேணும் உனக்கு மதியானம் லஞ்சுக்குன்னு கேட்டால் ஃப்ரைட் ரைஸ் அப்படின் தான் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரைட் ரைஸை வந்து நம்ம ஹோட்டல்லேருந்து வாங்கி நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து லாக்டவுன் நேரம், இந்த மாதிரி டைமாக வேறு இருக்கிறதுனால நம்ம வீட்லேயே இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதோட எல்லா காய்கறியுமே அதோடு சேர்ந்து பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுத்த மாதிரியும் இருக்கும். நம்ம வீட்லேயே இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுனால எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை எந்த ஒரு உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு ஐட்டம்ஸோ அந்த மாதிரியெல்லாம் சேர்க்காமல் நல்ல ஹெல்த்தியான முறையில் வீட்டில் குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஆப்பம் வித்து தேங்காய் பால். இது வந்து வெல்லம் போட்ட தேங்காய் பால், அதனால தான் கலர் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வித் மீன் குழம்பு, அப்படி ஒரு சூப்பர்பான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, சாப்பிட்லாம் வாங்க. பாருங்கள், இன்றைக்கி மத்தியானத்துக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். நம்ம அதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு. அப்புறம் இதுக்கு நம்ம சேர்க்கறதுக்கு ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் அப்படின்னால ஃபுல்லாக நீளமாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் ஒரு மூணு பல் பூண்டு இப்படி பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சோண்டு முட்டைக்கோஸு, கொஞ்சோண்டு குடமிளகாய், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ், இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. அப்புறம் இதுக்கு கூட சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ஆயில் வேணும்,
நான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஆயிலே எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். அப்புறம் உப்பு அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தேவை. அப்புறம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் வேணும். அதுக்கப்புறம் சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ். அப்புறம் கொஞ்சோண்டு ரெட் சில்லி சாஸ் இல்லைனா சேஷ்வான் சாஸ். கொஞ்சோண்டு லைட்டாக சுகரும் வேணும். இதெல்லாம் தான் இப்போ நம்மளுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ கடாய் காஞ்சிருச்சு, இதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன் நான், 3-4 கூட ஊற்றலாம். கொஞ்சம் ஆயில் கூட இருந்தால் தான் அந்த நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், அந்த சாதம் வந்து நல்லா ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ அந்த ஆயிலில் முதல்ல நம்ம இந்த பூண்டை தான் போடணும். பூண்டு ஃப்ளேவர் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுடலாம். இப்போ இந்த பூண்டு ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த பச்சை மிளகா, இந்த வெங்காயம் இதை சேர்த்துடலாம். உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி குக் ஆகணும், அதனால் லேசாக வதங்கினோன்னு போதும். இப்போ நம்ம எல்லா காயுமே இதில் போட்டுடலாம். முட்டைக்கோஸு, இந்த கேரட்டு, பீன்ஸு, கொடை மிளகா எல்லாத்தையுமே போட்டுருங்க. எல்லா காயையும் அட்டிய டைம்லேயே போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா காயுமே ஒரு க்ரன்ச்சினஸோட நல்ல ஒரு இதாக ஒரே மாதிரி குக் ஆகிருக்கும். ரொம்ப இந்த காயை போட்டு வதக்கிடக்கூடாது, நம்ம ஒரு அளவுக்காக தான் வதக்கணும் இதை. இப்போ இந்த காய்க்கு சாதத்தில் ஏற்கனவே நான் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன், அதனால் இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதில் இந்த டார்க் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிடலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், இது ஒரு ஸ்பூன் போதும். போட்டோடனே உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. இது ஒரு மாதிரி ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போட்டால் அதுக்கு தான் இந்த டார்க் சோயா சாஸ் சேர்க்கறது. இப்போ கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் இதில். அப்புறம் கொஞ்சமாக இந்த சில்லி சாஸோ இல்லை சேஷ்வான் சாஸோ சேர்த்துக்கலாம் நீங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன பஞ்சு காண்டி கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த சாதத்தை சேர்த்துடலாம். மெதுவாக எடுத்து கிண்டி விடுங்க, இல்லைன்னா சாதம் வந்து உங்களுக்கு உடஞ்சி போயிடும். அவங்க பெரிய அந்த வாக் வச்சுருப்பாங்க, அதில் போட்டு அப்படியே கிண்டி விட்டுருவாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்படி கிண்டுனீங்கன்னா சாதம் வந்து உடையாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இட் இஸ் ரெடி டு பி சர்வ்டு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ஃப்ரைட் ரைஸு. நம்ம வீட்லேயே செஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. மெயினாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பிட்லாம் வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சின்ன விலாகாக தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஏற்கனவே பெருசு பெருசாக நிறைய ரெண்டு மூணு இது வீடியோலாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால் இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக சின்ன விலாகாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுபாஷ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய்.